ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபுல் டே விளாக் ரொட்டீன் தான் பார்க்க போகிறேங்க. சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வந்தாச்சு. நேற்று நைட்டு தான் வந்து வீட்டுக்கே வந்தோம். 8:30 ஈரோட்டில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வந்தேங்க. நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது மணி வந்து 10 ஆயிடுச்சு. நல்லா தூக்கம், படுத்து பயங்கரமான தூக்கம். காலையில் எழுந்ததே 7 மணி தான். எதுக்காக அவசர அவசரமாக சென்னையிலேருந்து கிளம்பி வந்தேன்னா, என்னோடய அத்தை வீடு கிரகப்பிரவேசம், அதுக்காகத்தான் வந்தேங்க. வீடு புனியாசனிக்கெல்லாம் எங்களால் காலையில் நேரமாக எழுந்து வர முடியல, சரியான டயர்டு. அதனால் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 8-9 மணி போல தான் நாங்கள் வந்து வந்தோம். இப்போ வாங்க, அத்தை வீட்டோட இன்னும் கட்டி முடிக்காத ஹோம் டூர் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹால்லேருந்து வந்தோம்னா 2 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழே மேலே மாடியில் 1 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. 3BHK வீடுங்க. இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். கிச்சன் வந்து நல்ல பெரிய கிச்சன், செல்ஃப் எல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நாங்கள் வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பாலெல்லாம் காய வச்சு, சக்கரப்பொங்கல் எல்லாம் வச்சு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்ததே லேட்டு. நிறையா செல்ஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னும் கட்டி முடித்தா வீடு வந்து சூப்பராக இருக்கும். கிச்சன்லேருந்து ரைட் சைட் போனோம்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெட்ரூம். இதுலேயே வந்து அட்டாச் பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்குறாங்கங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கும் சின்ன பெட்ரூமுக்கும் நடுவுலையே சாமி ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்தே 2 பெட்ரூமுக்கும் போய்க்கலாம், கிச்சனுக்கும் போய்க்கலாம், சாமி ரூமுக்கும் வந்து போய்க்கலாம். அது போல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய அளவு தான். எல்லா ரூமுமே பெருசு பெருசாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து சாமி ரூம். பாத்ரூமுக்கு பின்னாடி இந்த சைடு வந்து வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாமி ரூமே நல்ல பெரிய சாமி ரூமுங்க. சாமி ரூமுக்கும் மேலே லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வேண்டாத திங்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூம். நம்ம வீட்டு சுட்டி குட்டிஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு டயர்டாக வந்து படுத்துருக்காங்க, படுத்து செல்ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. சின்ன பெட்ரூம்லேயும் 1 பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக கொடுத்துருக்காங்க. ஏழு மற்ற பக்கமெல்லாம் வந்து ரொம்ப சின்ன பாத்ரூம்ஸாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக பெரிய பாத்ரூமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ் வந்து கண்டிப்பாக 16x16 அப்படிங்கிறத விட பெருசாக தான் இருக்கணுமே தவிர கம்மியாக வந்து இருக்காது. இப்போ வந்து ரூம் விட்டு வெளியில் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போர்டிகோவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. போர்டிகோ தாண்டினதுக்கப்புறம் இந்தட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காரெல்லாம் இருந்தது கொண்டாந்து நிறுத்திக்கலாம், அது போல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சரி ஹோம் டூர் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பாத்ரூம், அதுக்கு இந்தட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். அது போல ஸ்டெப்ஸ் கடையில் வந்து சூப்பராக ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியாவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த. வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஸ்டெப்ஸ், அந்த வெளியில் இருக்கிற பாத்ரூமுக்கு மேலே ஸ்டெப்ஸ் வந்து ஏறி போனோம்னா மேலே அப்படியே ஃபுல் வெராண்டாவே இருக்குது. கீழே வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குதோ அதே அளவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பேஸாக வந்து இருக்குது. வேணும்னா நம்ம வந்து இன்னொரு ரூம் கூட வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து 1 ரூம் தான் போட்டிருக்காங்க, இன்னும் 2-3 ரூம் கூட போட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்குது. போர்டிகோவும் சேர்ந்து வரங்காட்டி மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்ங்க இது. ஒரு பெரிய பெட்ரூம், அது இல்லாமல் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்குள்ளேருந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து வர முடியாது, ஆனால் தனியாக கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக கொடுத்தது வந்து நல்லாயிருக்கு. அது இல்லாமல் பாத்ரூம் வந்து அங்கே வந்து அட்டாச் பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே மேலே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு தேவையான அளவுக்கு இடம் வந்து கிடக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. மேலே மாடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு தேவையான கல்லும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. வேணும்னா துணி வந்து இங்கே வந்து கல்லில் வந்து துவைச்சிக்கலாம். அதுக்கான கல்லும் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அத்தை வீட்டு புனியாசனம் வந்து இருக்கங்காட்டி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. 1 வாரத்தோடு வந்து கிளம்பி வந்துட்டோம். அவசர அவசரமாக கிளம்பி வந்து எப்படியோ ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியாச்சு. நல்லபடியாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா தூக்கம் பயங்கரமாக சொக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஹோம் டூர் வீடியோலாம் எடுத்தாச்சு, வந்த வேலையை பார்க்கணும் இல்லைங்களா, எதுக்காக வந்த மெயின் வீட்டை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் போய் சாப்பிட்ற வேலை தானுங்க, போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து வந்துட்டோம். நிறைய ஐட்டம்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்பூசணிக்காய் அல்வா, நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்க. மெதுவடை, இட்லி, சாம்பார். சாம்பாருக்கு வந்து 2 விதமான சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க. தேங்காய் சட்னி நாங்கள் வரதுக்குள்ளே கெட்டு போச்சு, ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் வந்தோம். அதனால் தக்காளி சட்னி இருக்குது. அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, சேமியா, தயிர் சேமியா, பூரி குருமா, தோசை. பூரி வந்து பார்த்திங்கன்னா சுட சுட போட்டு கொடுத்தாங்க. நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்டியாச்சு. நேற்று வந்து ட்ரெயினில் வந்த டயரில் நல்லா தூங்கி எழுந்தாச்சு. தூங்கி எழுந்துட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே கிளம்பியாச்சு. நாங்களும்
எப்படா கிளம்பலாம், ரொம்ப சலுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு மணி நேரம் போல் இருந்துட்டு கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. கொண்டுகிட்டு வந்த பேக்கெல்லாம் அப்படியே வச்ச இடத்துலையே தான் இருக்குது, எதுவுமே வந்து எடுத்து வைக்கலை. வீடு எப்படா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே வந்த ட்ரெயினில் வரும் பொழுதே ஒரு முறை வந்து பார்த்தேன் வீட்டை. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ரொம்ப கஜ கஜன்னு பண்ணலை. என் ஹஸ்பண்ட் கஜ கஜன் பண்ணிடுவாரோன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், அந்தளவுக்கு கஜ கஜனெல்லாம் பண்ணலை. கிச்சன் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் பாருங்கள். அப்படியே சாப்பாடு செஞ்சு அதையெல்லாம் அப்படியே இதாக கிடக்குது. இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருந்த மணிப்ளான் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாக வாடிப்போச்சு. அச்சுச்சோ, என்னடா இந்தளவுக்கு வாடிப்போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதிலிருந்த மணிப்ளாண்டை ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இலையெல்லாம் இதாகி போச்சு. இது வந்து வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதாக இருந்தங்காட்டி அதிலிருந்து நல்லா அதில் வந்து தண்ணியெல்லாம் வந்து எடுக்க முடியலையாட்டிருக்குது. இந்த பாட்டிலில் போட்டு வச்சு இந்த மணிப்ளாண்ட் வேணால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அதனால் இந்த பாட்டிலே வேண்டாம், எங்கேயாவது போனால் கூட இது வந்து வாடி போயிடுது இதில் இருக்கிறது அப்படின்ட்டு இந்த பாட்டில் இருக்கிற மணிப்ளாண்ட் வந்து எடுத்துட்டேன். ஓரளவுக்கு ஓகே, வீடு கிச்சன் எல்லாம் நார்மலாக தான் வச்சுருக்காங்க. இனி எல்லாமே க்ளீன் பண்ணணுங்க, அதுதான் பெரிய விஷயம். ஃபுல் டே உட்காந்து நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். ஃபுல் டே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது. அப்பா, இப்படி கிச்சனை பார்க்கும்பொழுது தான் மனசுக்கே சந்தோஷமாக இருக்குது. என்னடா பண்ணி வச்சிங்க என் கிச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஃபுல்லாகவே டீப் க்ளீன் வந்து பண்ணி விட்டேன். சன்சியும் சுகஸ்தியும் நட்டு வச்சாங்க இந்த புதினா செடி. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி சூப்பராக கொழு கொழுன்னு வளர்ந்து வந்திருக்குது பாருங்கள். மழை, நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் சென்னையில் இருந்தப்போ ஈரோட்லேயுமே நல்ல மழைன்னு சொன்னாங்க. சூப்பராக மழை பெஞ்சுது, கொழு கொழுன்னு வளர்ந்துருச்சு. புதினா, மல்லி, கொத்தமல்லி ரெண்டுமே வச்சோம். கொத்தமல்லி தலை செடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு நல்லா சூப்பராக வளர்ந்து வந்தது, ஆனால் அப்படியே அழிவு போயிடுச்சு. புதினா வந்து அந்த வேற அந்த தண்டை மட்டும் வச்சதும் போதும், சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. கொத்திமல்லிக்கு செடி வந்து ஊன வேண்டாம், நீங்கள் மல்லியை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மல்லியை போட்டு விதைக்க வந்து விடணுங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் காய்கள் வந்து இருந்தது, சரி அதை எல்லாமே அறுவடை பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். வீட்டு தோட்டத்து தக்காளி காய்ச்சி முடிச்சிருச்சு. நாங்கள் வந்து சென்னையில் இருந்தப்பவுமே ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு தக்காளி வந்து பறித்ததாகவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு புது செடி காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய். வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மூணு இடங்களில் பீக்கங்காய் விதை வந்து போட்டு விட்டுருந்தோம். இப்போ அதெல்லாமே வந்து காய்க்கு வந்துருச்சு, பறிக்கலாம் அந்தளவுக்கு வந்துருச்சு. ரெண்டு காய் இருக்குது பாருங்கள், மருந்தடிக்காத சுத்தமான வீட்டு தோட்டத்து காய், ரெண்டையுமே வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கு அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தான் இருந்தது. இன்னும் நம்ம வீட்டு தோட்டத்து கத்திரிக்காய் செடிக்கிட்ட போகல, கத்திரிக்காய் செடிக்கிட்ட போனா தான் எந்த அளவுக்கு காய் வந்து இருக்குதுன்னு தெரியும். காலையிலிருந்து வீடெல்லாம் நீட் பண்ணி வச்சு, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்த காய்கறி எல்லாம் பறித்து வச்சு இந்த வேலைகள் வந்து செஞ்சாச்சு. இது எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸையும் பார்க்கணும் இல்லைங்களா, அதுக்காக மெயினாக பிஸ்னஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். அரப்பு வந்து மேக்ஸிமம் தீந்து போச்சு, அது எல்லாமே வந்து உங்கள் அண்ணன் வந்து பறித்து காய வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் சளிச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன். ஏன் கௌரி மிக்சியில் போட்டு அரைக்கிறீங்க, நீங்கள் வந்து சீகக்காய் அரைக்கிறதுலையே கொடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த மிஷின் வந்து இல்லை, எங்கேயாவது இருக்குமா நானும் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மிக்சியிலேயே போட்டு அரைக்கும் பொழுது மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பொடி போட்டு அரைக்கும் பொழுது மிக்சி ஏதாவது ரிப்பேர் ஆயிருமான்னு பயமாகவும் இருக்குது. அரப்பு போட்டு அரைக்கிற கடை வந்து எனக்கு இன்னும் எங்கே இருக்குன்னு தெரியலை, தேடி கண்டுபிடிச்சிட்டா கடையிலேயே வந்து குடிச்சு அரைத்துக்கலாம். அரப்புனா என்னன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. சீகக்காய் வந்து நம்ம எப்படி தலைக்கு தேய்ச்சி குளிப்போமோ அதே போல் இந்த அரப்பையும் வந்து தலைக்கு வந்து தேய்ச்சி குளிக்கலாங்க. சீகக்காய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது கண் எரியும், அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஆனால் அரப்பு வந்து தேய்ச்சி குளிக்கும் பொழுது கண்ணெல்லாம் வந்து எரியாது. நீவருவாய் என தேவயானி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்திபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவயானி அரப்பு தான் வந்து வச்சு கொடுப்பாங்க. அரப்பும் நல்ல எண்ணெய் தான் வச்சு கொடுப்பாங்க, கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணு வந்து எரியாமல் இருக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே போல தாங்க, கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணு வந்து எரியாமையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கெல்லாம் கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் ஹீட் பாடியாக வந்து இருந்ததுன்னா அரப்பு வந்து தேய்ச்சி குளிக்கும் பொழுது பாடி வந்து கொஞ்சம் கூல் ஆகுங்க. நாங்கள் வந்து அரப்பு கூட வேறு எந்த பொருட்களும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது கிடையாது, வெறும் பிளைன் அரப்பு மட்டும்தான். பறிச்சுட்டு வந்து காய வச்சு அதை வந்து அரைச்சி அப்படியே கொடுக்கறது கூட கிடையாது, சளிச்சு நல்ல பவுடராக வந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்கள் தலைக்கு வந்து தேய்ச்சி குளிக்கலாங்க. இப்போ அரப்பெல்லாம் அரைச்சி சளிச்சு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னடா சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் மாவெல்லாம் எதுவுமே இல்லை, சரி சிம்பிளாக ஏதாவது சமைச்சுக்கலாம் அப்படின்னு சமைச்சுக்கிட்டு இருக்கேனுங்க.
உங்கள் அண்ணனும் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் சென்னை வந்து போயிட்டு ஜாலியாக அது இதுன்னு சாப்பிட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்க, அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் எங்களுக்கு நாக்கெல்லாம் செத்து போச்சு, ஒரு வாரமாக நாங்களே சமைச்சு சாப்பிட்டு ஏதாவது டேஸ்ட்டாக செஞ்சு கொடு கௌரி அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான்வெஜ் ஏதாவது எடுத்து வந்து செய்யலாமான்னு தான் யோசித்தோம். ஆனால் நான்வெஜ் வந்து போய் எடுத்துகிட்டு வர அளவுக்கு டைம் இல்லை, அதுவும் இல்லாத பயங்கரமான டயர்டும் கூட. வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி எல்லாமே பண்ணதால செம்மையான டயர்டாயிடுச்சு. அதனால் வீட்டில் என்னடா இருக்குதுன்னு பார்த்தேன், கருவாடு வந்து இருந்தது. சரி, கருவாடு தொக்கு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதங்கி வரணும். வதங்கி வரும் பொழுது இது கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து தட்டி அது கூடயே வந்து சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு, எந்த கருவாடாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நெத்திலி கருவாடு தான் வீட்டில் இப்போதைக்கு இருந்தது, அதுவும் இந்த அளவுக்கு தான் இருந்தது, கொஞ்சம் அதிகமாக கூட இல்லை, இந்த அளவுக்கு தான் இருந்தது. சரி, இருக்கிறத போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு நெத்திலி கருவாடை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். மிளகாப்பொடி, மஞ்சள் தூள், உங்களுக்கு என்னென்ன மசாலாஸ் வந்து தேவையோ அந்த மசாலாஸ் எல்லாமே போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணி கால் டம்ளராக சுண்டி வரும் பொழுது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கருவாட்டு தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூடான சாதத்தில் வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து குளிக்கும் பொழுது சளி வந்து வராது, சளி பிடிச்சி அந்த இரும்பல் வந்து இரும்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு முறை கருவாடு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளியெல்லாம் வந்து சரியாயிடும். மருந்து மாத்திரை எதுவுமே எடுக்க வேண்டாம். கருவாட்டு தொக்கு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. என்ன, கருவாடு தான் கம்மியாக போச்சுங்க, வீட்டில் இருந்த கருவாட்டை மட்டும் செஞ்சேன். நல்லா சூடான வெள்ளை சாதத்தில் அப்படியே எடுத்து இந்த கருவாட்டு தொக்கை வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து ரசசாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் கடிச்சுக்கிட்டும் சாப்பிட்லாம், இப்படி ப்ளைனாக அப்படியே பிணைஞ்சும் கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை இது போல் கருவாட்டு தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் போதாது, வேறு ஏதாவது சமையலும் வந்து செய்யணும். சாப்பாடு கருவாட்டு தொக்கோட மட்டும் சாப்பிட முடியாது. சரி, ஏதாவது மாவைட்டம் மாதிரி இருக்கான்னு பார்த்தேன், வீட்டில் கோதுமை மாவு இருந்தது, அதை வச்சு சிம்பிளாக ஏதாவது ரெசிபி செய்யலான்னு அதுவும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க. நான் வந்து இந்த சமையல் வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணார்னா வெளியில் போய் வாத்து முட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்பவுமே வந்து கோழி முட்டை தான் வந்து வாங்கிட்டு வருவோம், வாத்து முட்டை வந்து விற்றுக்கிட்டு போனாங்க. சரி, அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டாங்க. கோழி முட்டையை விட வாத்து முட்டை வந்து சேர்க்கும் பொழுது சளியெல்லாம் வந்து பிடிக்காது. வாத்து முட்டை வந்து ஒரு மாதிரி கவுச்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு வந்து நல்லது, குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்பவே நல்லதுங்க. வாத்துக்கோழி முட்டை 10 ரூபாய்ன்னு சொல்லி ஒரு முட்டை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நார்மல் கோழி முட்டையை விட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட போகிறேன். இப்போ கோதுமை மாவு வச்சு என்ன ரெசிபி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக முருங்கைக்கீரை, அது கூட ஒரு 2 கேரட்டை திருவி போட்டுக்கிட்டேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு பொடிசாக நடுக்கின பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் குட்டிஸ் வந்து இருக்காங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கோதுமாவில் அடதோசை மாதிரி செய்ய போகிறேன். நைட்டுக்கு வந்து இது வந்து முருங்கைக்கீரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் வேறு வந்து நம்ம வீட்டில் மாவெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, ஓகே, இதே ரெசிபி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கேன். இந்தளவுக்கு நல்லா கரைச்சிக்கிட்டேங்க. கரைச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன இதை வந்து கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நிறையா கொஞ்சம் அதிகமாக போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். தாளித்தா இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கூடையே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து சீரகம், அது இல்லாத வரமிளகாய் வந்து சேர்த்துறனா நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். இது எல்லாமே லைட்டாக தாளித்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கோதுமை மாவு, அது கூட வந்து இதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தால் டேஸ்டியான கோதுமை அடதோசை வந்து ரெடி ஆகிடும். என்னதான் நம்ம இந்த அடதோசையெல்லாம் நைட்டுக்கு வந்து செஞ்சாலும் இட்லி தோசை வந்து செஞ்சாலும் எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து கேட்பாங்க, அதுக்காகவே சாப்பாடும் கருவாட்டு தொக்கும் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. கோதுமை அடதோசை டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் மாவு இல்லாத டைமிங்கில் இது வந்து கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப சத்தும் கூட. இன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு, செம்ம டயர்டு. நேற்று நல்லா தூங்கினோம், இருந்தாலும் இன்றைக்கி ஒரு முறை நல்லா தூங்கி இருந்தால் தான் கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வந்து வருவோம்னு நினைக்கிறேன். சென்னையிலிருந்து வந்தாச்சு, இனி பேக் டு ரொட்டீன் தான். நம்மளுடைய நார்மல் வீடியோஸ் வந்து இனிமேல் பார்க்கலாங்க. இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ள லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.